குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கி சமையல். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட ஃபுல் டே ரொட்டீன் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட உங்கள் அண்ணாவும் வந்து ஹவுஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ் பற்றி சில ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயலாம். ஸோ இப்போது மார்னிங் என்னோடய ரெகுலர் ஒர்க்கை முடிச்சுட்டு ஹாட் வாட்டர்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொரியல், அவரைக்காய் பொரியல், அப்புறம் வந்து முருங்கைக்காய், நம்ம செடி முருங்கைக்காய் பறித்தோம் இல்லையா, அது சாம்பார் பருப்பு வந்து வேக வைக்க போகிறேன். இதை வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு பருப்பை வந்து குக்கரில் வேக போட்டுட்டு நைட்டே வந்து வாஷ் பண்ணி வச்ச வெசல்ஸ்லாம் நல்லா ட்ரையாக இருக்கும். அதை வந்து இப்போ எடுத்து வச்சிட போகிறேன். பருப்பு வேக வைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி, நாலஞ்சு பல் பூண்டு, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். புளி ஊற வைக்கணும். அந்த சுடத்தடியிலே வந்து நம்ம புளியை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஊயிடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு நான் வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கிறேன். நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்போ வெசல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட்டே வந்து நம்ம வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கினோம் அப்படின்னா காலையில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கீரை வந்து அந்த டர்மரிக் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காயை அதில் ஊற போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணணும், காய்கறி கட் பண்ணணும், புளியை வந்து கரைக்கணும். பருப்பு வெந்துட்டுருக்கு. இப்போ பால் தூக்கு வந்து நான் கேட்டில் மாட்டிட்டு ரிங்குக்கு வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட போகிறேன். ஸோ வாங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் ரைஸ் வந்து கொடுத்து விடலை, பணியாரம் தான் வந்து செய்ய போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதையே வந்து நான் சாம்பார் வச்சு கொடுத்து விட்டுற போகிறேன். எப்போயாவது வந்து டிஃபன் ஐட்டம்ஸும் கொடுப்பேன், ரைஸே எப்போவுமே கொடுத்துட்ருக்க மாட்டேன். குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க விரும்புகிறது வந்து நான் கொடுத்து விட்டுருவேன். மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் மறுபடியும் வந்து ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் சிம்பிளாக இன்றைக்கி நான் போட்ட கோலம். பருப்பு வெந்துருச்சு. மிளகு தக்காளி கீரையை வந்து இப்போது தாளிச்சிட்ருக்கேன். வெங்காயம், வரமிளகாய், கடல பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கழுவி வச்சு கட் பண்ணி வச்சு கீரையை வந்து போட்டு வதக்கிறது தான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் கீரை. ஆனால் பட் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து ரைஸில் கூட நம்ம பரட்டி கொடுத்துடலாம். வீக்லி டூ டைம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல டைஜஷன் ஆயிரும். மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம கீரை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல டைஜஷன் ஆயிரும் அவங்களுக்கு. இப்போது பருப்புலேருந்து தண்ணியை இருத்துட்டு அதில் வந்து சாம்பார் தூள் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், காய்கறி, புளிக்கரைசல், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் மூணுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் குக்கர்லேயே வைக்கிறது. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பூ போட்டு இறக்கியாச்சு. குட் மார்னிங். கீரை கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறனால காய் வந்து அவரைக்காய் வந்து செஞ்சிட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து ரெண்டு பொரியல் வந்து செஞ்சுருவேன். ஏன்னா நம்ம காய்கறி அதிகமாக சேர்த்திக்கணும் குழந்தைங்களுக்கு, அப்போ தான் வந்து மோஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு வராது, நல்ல டைஜஷனும் ஆகிடும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து ட்ரை நட்ஸு, ஃப்ரூட்ஸு, மில்க் ஷேக் அது மாதிரி வந்து கொடுத்து விடுங்க. இப்போது வந்து அதே மாதிரி அவரைக்காயும் வந்து வறுத்துக்கிறேன். எனக்கு குடிக்கிறதுக்கு வந்து க்ரீன் டீ வந்து போட்டுட்ருக்கேன். காய்கறியெல்லாம் ஆட் பண்ணி பருப்பு மறுபடியும் ஒரு விசில் விட்டுட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து சவுண்ட் அடங்கிறதுக்குள்ளே நான் க்ரீன் டீயை குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். பணியாரம் தான் சுட போகிறேன். ஸோ மார்னிங் இந்த பேர்ட் சவுண்டை கேட்டுட்டே அந்த ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிகிட்டே வந்து நம்ம குடிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். லைஃப்பில் இதுதான் ரிலாக்ஸேஷனே. ஸோ நான் நைட் காய வச்ச துணியெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் எடுத்து மடித்து வச்சுட போகிறேன். சவுண்ட் அடங்கிருச்சு. இப்போ வந்து தண்ணியை வந்து இருத்துக்குவேன். அதாவது இது இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது ரசம் தனியாக வைக்க மாட்டேன். இதுதான் வந்து வடித்த ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ரசத்துக்கு வச்சுட்டு திக்காக இருக்கிறது வந்து சாம்பார். இது எங்களுக்கு யூஸ்வலாக நாங்கள் பண்ணுற ஸ்டைல். அதுவும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், டக்குன்னு ஒர்க்கு முடிஞ்சிடும். ஏன்னா இதில் நம்ம புளியை ஊற்றிருக்கோம், அது இல்லாமல் பருப்பு இருக்குது. நம்ம சாம்பார் தூள்லேயும் பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ ரசத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தலையை தூவிட்டு தாளித்து கொட்டிடணும்.
இப்போ ஒரு தட்கா பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் அப்புறம் கறிவேப்பிலை ஒரு வரமிளகாய் பெருங்காயத்தூள் இதை ஆட் இதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம சாம்பார்லேயும் ரசத்துலேயும் வந்து கொட்டிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பால் வந்து வந்துருச்சு, ஸோ பாலை வந்து காய வச்சிட்ருக்கேன். அவரைக்காய் வெந்துட்டுருக்கு, அவரைக்காய் இறக்கிட்டு பணியாரம் ஊற்ற ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு லஞ்ச் ரெசிபி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ காய் ரெடி ஆகிடுச்சு, பணியாரம் வந்து ஒரு ஈடு எடுத்துட்டேன், சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து நான் போட்டுற போகிறேன். சட்னி கொஞ்சம் அரைக்கணும், நான் வந்து எனக்கும் ஹஸ்பண்டும் சாப்பிடும் போது வந்து அரைச்சிக்கிட்டோம், இப்போ வந்து நான் அரைக்கலை டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால. ஸோ அவரைக்காயை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கழுவ போட்டாச்சு பாத்திரத்தெல்லாம். இப்போ எங்களுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனியன் பணியாரம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாப்பர்லேயே வந்து ஆனியனை வந்து சாப் பண்ணிக்க போகிறேன். சில பிகினர்ஸ் வந்து பணியாரம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஒரே மாவு தான், தனித்தனியாக தோசைக்கு இட்லிக்கு பணியாரம்னு மாவெல்லாம் அரைக்கிறதில்ல. இட்லிக்கு என்ன அரைக்கிறோமோ அந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் கொஞ்சம் வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி நம்ம தாளிச்சு கொட்டி பணியாரம் ஊற்றுறது தான். தனித்தனி மாவெல்லாம் அரைக்கிறதில்ல, அரிசி மாவு வந்து ஒரே டைப் தான் அரைக்கிறது. சோளை மாவு அடை மாவு இதெல்லாம் வந்து தனியாக அரைப்பேன். அதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கீழே செக் பண்ணி பாருங்கள். இப்போ நியூவாக வந்த பிகினர்ஸ் இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், என்னோடய பழைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன். மில்லெட்ஸில் வந்து அடை மாவு தோசை எப்படி சுடுறதுன்னு போட்டிருக்கேன், அது இல்லாமல் பருப்பு அடை வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து வெசல் வாஷிங் முடிச்சாச்சு. ஆடை கலெக்ட் பண்ணுறது உர குத்துறது பற்றி கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில். ஸோ வந்து இந்த மாதிரி ஆடையை பாருங்கள், பால் காய்ச்சி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோடனே இந்த இவ்வளோ ஆடை கட்டும், இதுதான் ஆடை. இந்த ஆடையை வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சமாக தயிரை வந்து நான் மேலே ஊற்றிக்கிறேன், தயிர் கம்பல்சரி கிடையாது, ஊற்றலைனாலும் பரவாயில்ல. தயிர் ஊற்றுறதுனால வெண்ணெய் வந்து திக்காக கிடைக்கும், அதுக்காக தான் வந்து நம்ம போடுறோம். நீங்கள் ஆடையை மட்டுமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டு வந்தாவே போதும், தயிர் வந்து உரக்குத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது புரை ஊற்ற போகிறேன். இந்த ஆடையை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக ஹீட் பண்ணி இது முந்தின நாள் பால். ஸோ இது வந்து தயிருக்கு வந்து உர ஊற்றிக்கிட்டு இன்றைக்கி காய்ச்சின பால் வந்து ஆறுனதும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நாளைக்கு வந்து அது நல்லா ஆடை கட்டியிருக்கும். இதே மாதிரி தான் ப்ராசஸ், அதே மாதிரி ஆடையை கலெக்ட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பிகினர்ஸ் வந்து எப்படி ஆடையை கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. பாலை காய வச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மேலே ஆடை கட்டும், அந்த ஆடையை வந்து நம்ம முதல்ல கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி டீ போட ஆரம்பிங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:15 ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம செடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சு, கூட்டி விட்டுட போகிறேன். உங்கள் அண்ணா வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிடுவார், எப்போவுமே மார்னிங் வந்து அவர் தண்ணி ஊற்றிடுவாங்க, ஈவினிங் வந்து நான் ஊற்றுவேன். ட்ரையாக இருந்தது அப்படின்னா இனிமேல் இப்போ சம்மர் வந்துருச்சு இல்லையா, நம்ம ரெண்டு டைம் ஊற்ற வேண்டியது இருக்கும், மார்னிங் ஒரு டைம் அண்ட் ஈவினிங் ஒரு டைம். ஸோ இப்போ வந்து வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு நானும் வந்து குளித்து ரெடி ஆகிட்டு அவர் கூடயே வந்து கடைக்கு கிளம்பணும். இப்போ துணி மட்டும் கொஞ்சம் இருக்குது, அதை மடிக்கணும். ஸோ ஹாலெலாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அந்த தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த வாழை வந்து பழுக்க வச்சிட்ருக்காங்க, அதுக்காக சீப்பு கட் பண்ணி கொஞ்சமாக புகை போட்டோம் அப்படின்னா நல்லா பழுத்துரும். அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, கதலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போது முருங்கை இலை வந்து பறிச்சிட்ருக்கோம், முருங்கை பொடி வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கும் வந்து தீந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், சில பேருக்கு அது வந்து இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, நல்ல இலையை வந்து இந்த மாதிரி உருவிட்டு ஒரு நாலு நாள் நல்லா வந்து வீட்லேயே ஒரு டைனிங் டேபிள் மேலே போட்டு காய விட்டுருங்க. மார்னிங்கில் வந்து நல்லா விரித்து காய வச்சுருங்க, நைட்டு வந்து அந்த கிளாத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் கழுவி வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப இதாகிடுது, கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து கழுவாமல் தான் வந்து ட்ரை பண்ணேன், ஏன்னா வீட்டிலையே பறிச்சது அப்படிங்கிறனால எந்த மருந்துமே அடிக்கலை. நீங்கள் வெளியே வாங்குறீங்க அப்படின்னா மேபி மருந்து அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு மருந்து அடிக்காமல் முருங்கை இலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இலையிலெல்லாம் உருவிட்டு கழுவாமையே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. முருங்கை பூவையும் சேர்த்தியே வந்து காய வைங்க, அதுலேயும் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது, சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும், ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், பேபி பிளான் பண்ணுறவங்க ஃபீடிங் மதர்ஸ் எல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது இப்போ ட்ரை பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து ரெடி ஆயிடுச்சு, கடைக்கு போயிட்டு முடிஞ்ச நான் கவர் பண்ணுறேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ண அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ அண்ணாவை வந்து நான் வந்து சில ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து டைம் 9:30 ஆச்சு. ஸோ வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. நானும் அவர் கூட கடைக்கு கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன். பில்டிங் மெட்டீரியல்ஸ் பற்றி, பில்டிங் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி சில பேர் டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. மெட்டீரியல்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், எதில் மிச்சம் பிடிக்கணும், இதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் வந்து அவர் சொல்ல போகிறாரு. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு தான் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக கோல்டு, சரியாக பேச முடியல. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணுன்ற பார்க்குறேன். டைம் ஷெட்யூல்டு இல்லாதனால போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு நாள் கேப்பில் உங்களுக்கு நான் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச தெரிஞ்ச பதிலாக சொல்கிறேன். இந்த வீடு கட்டுறது, இந்த டைல்ஸ் வாங்குறது, இதை பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. பொதுவாக வந்து ஒரு பிளான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 லட்சரூபா எஸ்டிமேட் அப்படின்னா, நீங்கள் அதுலேருந்து 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணி பிளான் போடுங்க. ஏன்னா இன்ஜினியர் வந்து நான் 20 ரூபாவில் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அதிலிருந்து 20%னா 4 லட்சரூபா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு ஜென்ரலான கணக்கு. நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டுப்பா, இந்த மெட்டீரியல்ஸோட இது நல்லா இருக்குது, இது இதை விட இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறப்ப பார்க்குறப்ப இதுலேருந்து ஒரு 5000 தானே இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு நினப்போம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அது எங்கேயோ போய் நிற்கும். பொதுவாக இந்த வீடுகள் கட்டி வைக்கிற வீடுகள் வாங்குகிறோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 100%-90% வந்து கடக்கால் பறித்து பெல்ட் பீம்ங்கிறத போட்டு தான் கட்டுவாங்க. யாரும் ஃபில்லர் போட்டு கட்ட மாட்டாங்க. அது வந்து ஓகே தான், ஏன்னா அந்த காலத்துலலாம் ஃபில்லரே கிடையாது. இப்போ இந்த ரீசெண்டாக வந்ததில் தான் நம்ம ஃபில்லருங்கிறதெல்லாம் வந்திருக்கு. கரெக்டாக கடக்கால் பறித்து போட்டால் அதே ஸ்ட்ராங்கு தான். என்ன நிறைய அதுக்கு மேலேன்னு ஒரு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் எடுக்க முடியாது. ஒரு ஃப்ளோர் மீனாக அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் எடுக்கலாம். அது வரைக்கும் தான் அதனுடைய கெப்பாசிட்டி. மற்றபடி ஃபில்லர் போட்டு நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 3 ஃப்ளோர் வரைக்கும் கூட நம்ம ஏற்றிக்கலாம். அந்தளவுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம்னு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு கம்பி, இந்த கம்பி விஷயத்துலையும் சிமெண்ட் விஷயத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி மேஸ்திரி கொத்தனார் நம்ம கட்டுற ஆளுக வந்து ரொம்ப, ஏன்னா அதில் வேலைப்பாடே வந்து அந்த மெஷர்மெண்ட்டும் அந்த நூல் இலையில் கரெக்டாக நிறுத்துறது தான். கரெக்டான அளவுக்கு அது வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே எவ்வளோக்கு எவ்வளோ மேலே கொண்டு போனாலும் பயம் இல்லாமல் கொண்டு போகலாம்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி இந்த டைல்ஸ் எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு 40 ரூபா to 50 ரூபா அப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டு கல் வந்து 200 ரூபாவில் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியானதாக 150 to 200 ரூபா ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் போகிற அளவுக்கு அதுக்கு போயிட்டு வந்தாலும் கட்டுப்படி ஆகும் அப்படின்னா, கிரானைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 18 ரூபாவிலேருந்து 22 ரூபா வரைக்கும் இருக்குது. நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்கும். அதாவது மெஷர்மெண்ட் வந்து 10,000 சதுரடி 20,000 சதுரடி அந்த மாதிரி குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி போகலாம். இல்லை நம்ம ஒரு 1200 to 1300 அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சில் போகலாம். இல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒசூரில் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு சீப்பஸ்ட்டாக இருக்கும். இங்கேயே கூட நீங்கள் நிறைய கிரானைட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நீரோட்டம்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இதாக இருக்கும், அந்தந்த அவுட்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் ரேட்டை விட கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அது அவுட்டுன்னு வச்சுருக்காங்க, அதை எப்படி நம்ம வாங்கி போகிறதுன்ற அதெல்லாம் வெளியே ஒன்றுமே தெரியாது. அவங்க மைன்யூட்டாக பார்க்குறவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் தெரியும். நம்ம பதிச்சிட்டோம்னு ஒன்றுமே தெரியாது. மார்பிள் வந்து சஜஸ்ட் கேட்டாங்க, அது ரொம்ப கொஞ்சம் கூலிங் ஜாஸ்தி, அந்த கோயில்கள் அந்த மாதிரி இதுங்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. கிரானைட் ஓகே போடலாம், இல்லைன்னா டைல்ஸுக்கு போகலாம். கிரானைட் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல்ஸை விடவே ரேட் சீப்பஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு கடைங்கிறது 4 கடை தொலாவினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எம்எம் திக்னஸ் தான். ரெண்டாவது வந்து ஒட்டுறது, அந்த டைல்ஸ் பேக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவான ஆட்கள், வேலை தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களை வச்சு செஞ்சோம்னா கரெக்டாக அந்த வாட்டம் கொடுத்து நீர்மட்டம் பார்த்து கரெக்டாக செய்வாங்க. அதை பாருங்கள். அப்புறம் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயரிங் தான். ஏன்னா இதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது அது ரொம்ப ரொம்ப சேஃபர் ஜோனு. இன்றைக்கெல்லாம் நிறைய எலக்ட்ரிஷியன்ஸ் இன்றைக்கி அட்வான்ஸாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறப்பல அவ்வளோ அட்வான்ஸ் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே பண்ணக்கூடியதாக என்னென்னா எர்த்து கம்பல்சரி கொடுக்கறது, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு ட்ரிப் ஆகிற மாதிரி அந்த கண்டென்டர் அதை சொல்லுவாங்க, அதை வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு பவர் வோல்டேஜ் அதிகமாகவோ அல்லது வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற கரண்ட் பாயிண்ட் ஆஃப் வந்து கட் ஆயிடும். மற்ற அடுத்த ரூமுக்கு வந்து அது கன்வியா போகாது. அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி. அதை நம்ம சுவிச்சஸ் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸு, பெயிண்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக அடிச்சிட்ருக்கிற நம்ம டிஸ்டம்பர்ஸ் இந்த மாதிரி எமர்சன் இதில் எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் குவாலிட்டியானதுன்னு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 50% இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை அடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு கை வைக்க வேண்டியதே இல்லை. ஒரு பென்சில்லையோ பேனாலையோ எதில் எழுதினாலும் நம்ம ஒரு சும்மா வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கும். நம்ம ஒரு தொடச்சா ஒரு தொடர் தொடச்சோம்னாலே போயிடும். உங்களுக்கு வீடு என்றைக்கும் பார்க்குறதுக்கு பிரைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி உள்ளே என்ட்ராகிறப்ப புது வீட்டில் இருந்தோமோ அதே மாதிரி ரொம்ப 9 வருஷத்துக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியும்.
அதை பாருங்கள். அப்புறம் இன்டீரியல் டெக்கரேட்ஸ் அது வந்துன்னா நிறையா இருக்குது. அதில் நம்ம பண்ணுறதுன்னா ஒரு வண்டியை வாங்கிட்டு வண்டியினுடைய காஸ்ட் அளவுக்கு செலவு பண்ணலான்னா பண்ணிகிட்டே இருக்கலாம், அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. நம்மளுக்கு எது தேவையானதோ எது முக்கியமானதோ அதை நம்ம முதல்ல பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அடுத்தடுத்த விளாக்கில் மற்றதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மணி சேவிங் டிப்ஸ், இந்த இன்சூரன்ஸ் பற்றிலாம் கேட்டிருந்தீங்க, எனக்கு தெரிஞ்சது நான் அடுத்தது ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்களா? ஏதோ ஒண்ணு ரெண்டு விட்டுறதுனால அடுத்தது சேர்த்து சொல்றேன் மேடம். சரி ஓகேங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லலைனாலும் ஏதோ ஓரளவு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து தனி வீடியோவா வந்து சண்டே வந்து கவர் பண்ணி போஸ்ட் பண்றேன். இப்போ டைம் இல்லை அப்படிங்கிறனால இப்போ கடைக்கு கிளம்பிட்டோம். அங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்டா பண்ண அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். பாய். பாய். ரிங்கும் வாக்கிங் போயிட்டு 9:30 வந்துடுவான். வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காரு சார். அப்புறம் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க எப்படி வந்து வாக்கிங் போயிட்டு அதுவே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்தே பழக்கிறீங்களான்னா, ஆமாம், குட்டியிலேருந்தே அது பார்ன் பேபிலேருந்தே வந்து எங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்கும். இப்போ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது, யாருங்க போடுவாங்க. ஸோ வந்து வந்துருவாங்க, ஏன்னா நாட்டு நாயோட கிராஸ் அப்படிங்கிறனால அவங்களோட இதே இதுதான், எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ வந்து நம்ம தைரியமாக வந்து வாக்கிங் அவுத்து விட்டுடலாம். டாகை பற்றியும் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அடுத்தடுத்த ப்ளாக்ஸில் நிறையா ஷேர் பண்ணுறேன், ரிங்கூவோட ஃபுட்டெல்லாம் என்னென்ன, அவனுக்கு என்னென்ன வேக்சின் போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, இப்போ வந்து கடைக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, நியூவாக வந்தவங்க கேட்குறீங்க. நாங்கள் வந்து பெட்டிங் கிளாத், அதாவது மெத்த தைக்கிற துணி, மெத்த விரிப்பு, மெத்த உர, பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஹோல்சேலாக வந்து சேல்ஸ் பண்ணுறோம், ரீசேல் கிடையாது. பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி அதாவது கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் கொரியர் பண்ணுறோம். எப்போ கடைக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு, எங்களோட ரொட்டீன் வொர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு யூடியூபர் ஃப்ரெண்டு வந்து பெட்ஸ்பிரெட், பில்லோ கவர், அப்புறம் அந்த டிஷ் ட்ரை மேட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் இப்போ வந்து டிசி போட்டுட்ருக்கேன் அவங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்காக. அவங்க சென்னையில் இருக்காங்க, அவங்களும் யூடியூபர் தான். ஸோ அவங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா ஸ்டாஃப் வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. கரூரில் இருக்கிறவங்க வந்து அந்த டிஷ் ட்ரை மேட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. செங்குந்தபுரம் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன், அங்கே வந்து எக்ஸ்போர்ட் ரிஜெக்ட் கடையிலே வந்து கேட்டிங்கன்னா கொடு இருக்கும், எல்லா கடையிலையுமே இருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ வந்து கடைக்கு வந்துட்டேன். இது வந்து மாமா வீடு, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிச்சன் பெட்ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் வந்து வாய்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து இங்கே வந்து உட்காந்து இப்போ வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு கீழே போய் கடையில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதை வந்து பார்க்க போகிறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இப்போது இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். ஸ்டாப்லேருந்து இறங்கியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:00 ஆச்சு. ஸோ வேன் வரதுக்குள்ளே நான் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிட்ஸுக்கு ஏதாவது ரெடி பண்ண போகிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன, அப்புறம் சில பேர் வந்து உங்களுக்கு டயர்டே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. டயர்டு ஆகுங்க கண்டிப்பாக, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ ஆகும், ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா சரியாக போயிடும், மறுபடியும் எனர்ஜெட்டிக்காக ஓடுறதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்குவேன். இன்னொன்று, நம்ம தானே செஞ்சாகணும், வேறு யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா, நம்மளோட ஒர்க்கை நம்ம தான் செஞ்சாகணும். ஸோ இது என்னோட ரொட்டீன் ஒர்க் தான், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது. ஸோ நான் தான் பண்ணி ஆகணும், நம்ம அப்புறமா பண்ணிக்கலான்னு தள்ளி போட்டாலும் அதை நான் தான் செஞ்சாகணும். முடிச்சுட்டேன் அப்படின்னா நம்ம வேறு ஒர்க் நம்ம கரெக்டாக காத்துட்ருக்கோம். ஸோ வந்துட்டு செஞ்சிருவேன். இப்படி பேசிட்டு போகிறது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நினைப்பாங்க யார் பெற்ற பிள்ளைங்க தனியாக பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நிறைய கூ காமிச்சிட்டு இதோட வ்ளாக் என் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேங்க. காலையில் கிளம்பும் போது ரிங்க்கு பயங்கர அப்செட்டாக இருந்தான். ஸோ இப்போ ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். ஸோ நான் இப்போ என்னோட ரொட்டீன் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட ஈவினிங் வ்ளாக் நான் முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன். வந்து நான் அலோவேரா ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நைட் ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து குட் வைப்ஸ் ஓடுது, அலோவேரா பிளஸ் விட்டமின் இ இருக்குது. நைட் லோஷன் இது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்னி அண்ட் ஆன்டி ஃபேட்டிக். ஸோ வந்து கிளாஸ் பாட்டில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அது யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபேஸே பாருங்களேன், எனக்கு போட்டோன்னே ரொம்ப நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. ஸோ உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு நைட் ஏதாவது லோஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட் வைப்ஸ் இது நல்லா இருக்குது, நீங்கள் போய்க்கலாம். வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நைட் தூங்கும் போது அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.